ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். ட்விட்டர் சமூக வலைதளத்தில் 9.2% பங்கில் வந்து வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்குது. இது குறித்து எலன் மஸ்க் அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ட்விட்டர் சமூக வலைதளத்தில் 9.2% வாங்கியிருக்கார்ன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். உலகத்தினுடைய ஒரு பெரும் பணக்காரர், ஒரு தொழிலதிபரான எலன் மஸ்க் அவர்கள், டெஸ்லா நிறுவனத்தினுடைய தலைமைச் செயல் அதிகாரியான எலன் மஸ்க் நம்ம தெரிஞ்சது தான். புதிய தொழில்நுட்பங்களை முதலீடு செய்து வருவதில் ஒரு கில்லாடியாக இருக்கிறார். ஏகப்பட்ட பல பிரச்சனைகளை மாந்தி கிரிப்டோ கரன்சி இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தாலும், இந்த நிலையில் அமெரிக்காவை தலைமையிடம் வைத்து செயல்பட்டிருக்கக்கூடிய ட்விட்டர் சமூக வலைதளத்தில் 9.2% பங்குகளை அவர் வாங்கியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதாவது அந்நிறுவனத்தின் 7.35 கோடி பங்குகள், அவ்வளோ ஷேர்ஸையும் அவரே வாங்கியிருக்கார். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பங்கு சந்தையின் தாக்குதல் செய்துள்ள அறிக்கையில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறதால ஒரு ட்விட்டர் நிறுவனத்தின் ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளரே, அதாவது ஒரு ஒரு ஓனர் மாதிரியான ஒரு விஷயத்தையே வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணலாம், அவர் விளங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முதலீட்டாராக அவர் விளங்குகிறார் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஆர்டிக்கல் எல்லாத்துலேயுமே. எலன் மஸ்க் ட்விட்டர் வலைப்பக்கத்தில் குறித்து பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும், அவர் தனியாக சமூக வலைதளத்தை துவப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் ட்விட்டரின் பங்குகளை வாங்கியிருக்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். நீங்கள் இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.